எல்லையில் எந்த அசாதாரண சூழ்நிலையையும் எதிர்கொள்ள விமானப்படை தயாராக உள்ளதாக அந்த படையின் தலைமை தளபதி RKS பதௌரியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், கிழக்கு லடாக்கில் சீனாவையொட்டிய எல்லைப்பகுதியில் தற்போது போரும் இல்லை அமைதியும் இல்லை என்று தெரிவித்தார். விமானப்படை மட்டுமின்றி நமது அனைத்து படையினருமே முழு திறனுடன் இருப்பதாக அவர் கூறினார். அண்மையில் ரஃபேல் போர் விமானங்கள் நமது விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்திய விமானப்படைக்கு கூடுதல் பலம் கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எந்தவொரு சிக்கல் ஏற்பட்டாலும் அதை எளிதில் முறியடிக்கும் சக்தியும் தொழில்நுட்ப பலமும் இந்திய விமானப்படையிடம் இருப்பதாக பதௌரியா கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.